மகர ராசி நேயர்களே, ரொம்ப பாசமாக ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி ஏற்படுது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நபர்கள் மூலமான பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கொடுத்த வேலையை பத்து பேர்ட்டு பிரித்து கொடுத்து அந்த பத்து பேர் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மழையை கடக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கும். இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட் அடையக்கூடியதாக இருக்கும். நினச்ச டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்கள் கோல் சரி வர சரியாக போயின்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். காலேஜ் வச்சுருக்கோம். எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவாளுக்கு பல்வேறு துறைகளில் பிரபல்யமாக இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரசிகர்கள் மூலமாக நடிப்பு துறையில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் சில பேர் எதிர்த்து பேசினாலும் மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுண்டு பின்னாடி என்ன நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுவேன். அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி என்பர்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண வரங்கள் தானாக தேடி வரும். திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணுவுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணக்கூடிய வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்கள்.